உலகத்துல கெட்டி மேளம் கொட்டிய நேரத்துல மணமகளை தள்ளிவிட்டு அவரது தம்பி மணமகள் கழுத்துல தாலி கட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் செல்லரைப்பட்டியைச் சேர்ந்தவர் காமராஜ். இவரது மகன்களால் ரஞ்சித், ராஜேஷ், வினோத். கடந்த 6 மாதங்களுக்கு முதல்ல ராஜேஷுக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த காளீஸ்வரி என்பவரை திருமணம் செய்ய நிச்சயம் செய்தாங்க. இதனால இவங்க திருமணம் அங்குள்ள பாலமுருகன் கோயில்ல நேற்று காலை நடக்க இருந்துச்சுங்க. காலை 7:30 மணிக்கு மணமேடையில மணமக்கள் அமர்ந்தோன்ன திருமண சடங்குகள் தொடங்கிச்சு. 8:45 மணி அளவுல பூசையை செய்து தாலிய பெரியோர்களிடத்துல ஆசி வாங்க வர செய்தாங்க. கெட்டி மேளம் கொட்டி தாலிய மணமகள்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அருகில் நின்றிருந்த தம்பி வினோத் அண்ணன் ராஜேஷ திடீர்னு தள்ளிவிட்டு தான் மறைத்து வச்சிருந்த வேறொரு தாலியை எடுத்து மணமகள் கழுத்துல அவசர அவசரமா கட்டினாரு. இதனால மணமகன் உறவினர்கள் உட்பட அனைவருமே கடும் அதிர்ச்சியில ஆழ்ந்தாங்க. ஒன்றும் நடக்காது போல சிரிச்ச வினோத்த உறவினர்கள் சரமாரியாக அடிச்சு உதைச்சாங்க. ஆனா மணமகள் அமைதியாவே இருந்திருக்காங்க. சந்தேகம் அடைஞ்சு விசாரிச்ச போது இருவரும் காதலிப்பது தெரிய வந்திருக்குங்க. ராஜேஷுக்கு பெண் பார்க்க சென்ற போது மணமகள் வினோத்த பார்த்து சிரிச்சிருக்காங்க. அப்போதே அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கு. இத யாருக்கும் சொல்லாம மறைச்சிட்டாங்க. இந்த விவரம் தெரிஞ்சதும் மணமகளையும் உறவினர்கள் சரமாரியா அடிச்சு உதைச்சு இத முதல்லயே தெரிவிச்சிருக்கலாமேன்னு திட்டிருக்காங்க. சினிமால வருவது போலவே நடந்த இந்த திடீர் திருமண மாற்றத்தால அங்க பெரும் பரபரப்பு ஏற்பட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.